அவன் பேரை சொல்லி ஒரு கிழவனை கொன்னதுக்காகவா, இல்லை அவன் பேர் முன்னாடி கேப்டன் போடாததுக்காகவா? தெரியல. முன்னெல்லாம் மில்லருக்கு வெள்ளக்காரங்க மேலே இவ்வளோ வெறுப்பு கிடையாது. இந்த பிரச்சனைகள்லாம் யாரு காரணம் நினைக்கிறேன்? மில்லரா, கவர்னர் மக ரெய்லியா, இந்த சமஸ்தானத்தோட ராஜா ராஜாதிபதியா, யார்? கோயிலுக்கு இளவரசி வரதா குயிலி சொல்லிட்டு இருந்துச்சு. பட்டணத்தில் வைத்தியம் படிக்குதாமே, கோயில் என்ன அதை விட 100 மடங்கு சொல்லிப்பா இருக்குன்னு சொல்லிச்சு. ஈசா, அது சொன்னதுலேருந்தே எப்படியாச்சும் ஒருக்கா இளவரசியை பார்த்துடணும்னே இருக்கு. கோயிலுக்கு முன்னாடி போய் நின்னா நம்மளை உள்ளே விட மாட்டேன்னு சொல்லுவான். அம்மா மட்டும் இருந்துருந்துச்சு, நீ பேசுகிற பேச்சுக்கு வழக்கமாக பிஞ்சிருக்கும். அவன் யார் நம்மளை உள்ளே விடுறதுக்கு? நம்ம ஏன் பண்ணோம்? இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம், இளவரசியை பார்க்குறோம். தரேன் போ. எங்கடா போய் சுத்தி தெரிஞ்சிட்டு வாரே. அவன் புருஷனை தேடித்தான். ஏப்பா முடியல, மூச்சு வாங்குது, ரத்த ஜீவனை மண்டைக்கு ஏறுது. ஆனாலும் இளவரசி என்ன அழகில்ல. எனக்கு என்னவோ இளவரசியோட அந்த பொண்ணு தான் இன்னும் அழகா தெரியுறா. ஐயா வாங்கிட்டு வராட்டிருக்கு. நீங்க தான் திருடுங்களா? ரெண்டு கழுத்தையும் கைத்தில் தொங்க விட்டுருப்பாங்க. அது இருக்கட்டும், அந்த பொண்ணு யாரு சொல்றியா? சொல்லுவா, சொல்லு சொல்லு, யார் அந்த பொண்ணு? வேல்மதி, ராசாவோட அண்ணமவ. அது சின்ன பிள்ளையா கிடைச்சி அவன் அம்மா இப்போ செத்துட்டாங்க. ராசாவும் ஒரு மவ சீனாதிபதியும் தான் அது இன்ன வரைக்கும் வளர்த்து வராங்க. அதுவும் இளவரசியோட சேர்ந்து தான் படிக்குது. ராசாவும் அவர் மவனும் தான் அவன் அம்மா இப்போ கூட்ட தான் காத்தில் வளர சுற்றி கிடக்கு. ராசாவுக்கு ஒரு பப்பாட்டி இருக்கிறதாவும் அவங்களுக்கு காந்தியான ஒரு மவ இருக்கிறதாவும் இன்னொரு யார் யார் கூட யார் யாருக்கு பிறந்தான்னு ராசா குடும்பத்துக்கு அதையெல்லாம் ஒரே குழப்பம். அது யாரோ எப்படியோ போட்டோம். எனக்கு என்னவோ நம்ம யாருன்னு தெரிஞ்சும் நம்ம கையை பிடிச்சி உசுரை காப்பாற்றின அந்த பொண்ணு தான் அழகாக தெரியுறா. நீ முதல்ல வந்தனால உங்க கையை பிடிச்சா, அதுவே நான் முதல்ல வந்தால் எங்கே தானே பிடிச்சிருப்பா? இல்லை இல்லை, மூடிக்கிட்டு இரு. அடிக்கிற உரிமை உங்களுக்கு யாரா கொடுத்தது? இந்த ஜனங்களோட கால்பட்ட அந்த கோயில் என்ன தேஞ்சிடுமா? கட்டின உன வழியை நிற்க வச்சுட்டு காவல் காக்கிற அடிமை, நீ உள்ள போலாமா? யாரோட நம்பிக்கையும் இங்கே பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையில் கை வைக்கும் போது தான் பிரச்சனை. இது உனக்கு தேவையில்லாத வேலை. வா, உன் சித்தப்பாக்கு எதிராக நடக்கணும்னு முடிவே பண்ணிட்டியா? நான் தான் நினைப்பினேன் என்னையும் தானே அடிக்கணும், ஏன் அவங்கள மட்டும் அடிக்கிறாங்க? அதிக பிரசங்கித்தனமா பேசாத. சகுந்தலா மட்டும் இங்க இல்லைனா நீ பண்ண வேலைக்கு உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன். ஆனா இன்னொரு முறை இந்த மாதிரி ஏதாவது பண்ண எங்க யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. அடங்கி இருந்துக்கோ. அவங்க கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறது உனக்கு தப்பாக தெரியலையா? உங்கள் அப்பாவோட செல்ல பிள்ளை தானே, நீ கேட்க மாட்டியா? என்ன கேட்க சொல்கிற வேல்மதி? நான் கேட்டால் மட்டும் எல்லாம் மாறிடுமா? ஒன்று புரிஞ்சுக்கோ, கீழ் ஜாதி மேல் ஜாதி அரண்மனை குடிசை எங்கே இருந்தாலும் பெண்கள் அடிமை தான். ஆஸ் உமன் வி ஆர் சப்சர்வியன்ட். நம்ம சொல்கிறத இந்த ஆம்பளைங்க கேட்கணுன்னா நம்ம அதிகாரத்தில் இருக்கணும்.
உனக்கு என்னாச்சு ஈசா? பட்டாளத்தில் சேரணுங்கிற இப்போ இந்த காரியத்தை பண்ணுற, நேற்று கோயிலுக்குள்ள நினைஞ்சதுக்கே நீ செத்துருக்கணும், நினைப்பில் இருக்கட்டும். இதை பாரு, நான் உள்ளே போகிறேன், அவகிட்ட பேசி பார்க்குறேன். மேக்கியெல்லாம் தலையாட்டினா நான் பட்டாளத்துக்கு போகல சரியா? நீ ஏன் தேவையில்லாமல் பத்திரப்பட்டுருக்க? நீ போயிசா, இப்போ கிடக்குறா. பேச்சு அம்மா இல்லாதது உங்களுக்குலாம் குளிர் விட்டு போச்சேன். வேல்மதி, 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 ஒரு நிமிஷம் கேள. நான் சொல்கிறத கேளு, ஒரு நிமிஷம் நில்ல. நல்லா நிதானமாக யோசிச்சு முடிவிடு. எதுக்கு அவசரப்படுற? சரி, நான் வேணா அப்பாட்டியும் அண்ணன்ட்டியும் பேசட்டுமா? நான் முடிவெடுத்துட்டேன். நீயும் இங்கே இருக்காத, மெட்ராஸ்க்கே போயிடு. கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு முடிவிடு. நீ போ. சரி, நீ இங்கே இரு, நான் வரேன். எங்கேயும் போகாத, இங்கே இரு. சகுந்தலா, நீ இரு, நான் வேல்மதி ஓடி போறதா கணக்க சாப்பிட்டு இருந்த செய்தி வந்திருக்கு. அவரே நம்ம ஆளுங்களோட அவங்கள பிடிக்க போறாராம். அவளை கொல்றதுக்கு நமக்கு ஒரு காரணம் கிடைச்சிருக்கு. சகுந்தலா இங்க இருந்தா எதையும் பண்ண விட மாட்டா. அவளை மெட்ராஸ்க்கு அனுப்பிடு. எங்களை மீறி எங்கேயும் போக முடியாது. போயிருங்க. நீங்க வேல்மதி தானே? ஏன் எல்லாம் உங்களை துரத்திக்கிட்டு இருக்காங்க? என்ன ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு கருவறை உள்ள இருந்த நீங்க கூட கைய பிடிச்சு? இவர் தான் எனக்கு காப்பாத்தினாரு. தெரிஞ்சவங்களா? நன்றி தோழர். நீ என் கூட வரதுனால உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு தெரியும் வேல்மதி. நானும் நம்ம ஏக்கமும் உனக்கு எதுவுமே ஆகாம பார்த்துப்போம். வா வா வேல்மதி. நன்றி தோழர். தேங்க்யூ.